இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி சாறு எப்படி வைக்கிறோம் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 2 கிலோ நாட்டுக்கோழி, 50 சீரகம், 50 மிளகு, 200 சின்ன வெங்காயம், 7 ஸ்பூன் ஒன்னா அரைச்ச மிளகாப்பொடி, 3 ஸ்பூன் தனி மிளகாப்பொடி, ஒரு சின்ன தேங்காய் உடைச்சு வச்சிருக்கேன், கொஞ்சமா கருகப்பிலை, உப்பு தேவையான அளவு, 100 நல்லெண்ணெய், 100 கடலெண்ணெய், சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு, கருவேப்பிலை நாலையுமே தனித்தனியாக வதக்கி பவுலில் வச்சுட்டு தேங்காயை சில்லு எடுத்து அதை மிக்சியில் போட்டு வலுவலுன்னு அரைச்சி இப்போ மசாலாவை ரெடி பண்ணிக்கிறோம். சட்டி காஞ்சிருச்சு, இப்போ சின்ன வெங்காயத்தை வதக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 200 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கிறோம். சின்ன வெங்காயத்தோட கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிளகு வறுக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி மிளகை வறுத்துக்கோங்க. ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ சீரகம் வறுக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். சீரகத்தை வறுக்க போகிறோம். சீரகத்தை அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. வதக்குனது ஃபுல்லாக நல்லா ஆறவும் மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஒரு தேங்காய், சின்ன தேங்காய் உடைச்சி சில்லு எடுத்து வச்சுருக்கேன். 200 சின்ன வெங்காயத்தை வதக்கி வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், இது மூணையும் வலுகலன்னு அரைச்சிக்கிறணும். தேங்காய் வலுகலன்னு அரைச்சிக்கிறோம். அடுப்பில் குக்கரை வச்சு அரிசி கலந்து தண்ணி ஊற்றிருக்கேன். அடுத்து கறியை சேர்க்க போகிறோம். அதில் இப்போ நாட்டுக்கோழியை நம்ம அந்த குக்கரில் போட போகிறோம். வச்ச தேங்காயே நம்ம அதுக்கு சேர்க்க போறோம். இப்ப அரைச்சு வச்ச மிளகு, சீரகம், வெங்காயம் மூணையும் அதுல சேர்க்க போறோம். 2 கிலோ கறிக்கு நான் மசாலா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு கறி எடுக்கிறதுக்கு அளவா நீங்க மசாலா சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதில் நல்லெண்ணெயும் கடலெண்ணையும் எடுத்து வச்சுருக்கோம்னா அதை அதில் சேர்க்கணும். ஒன்றா அரைச்ச மிளகா பொடி, மொதல் 200 எண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன் வீடியோவில் காட்டினேன் உங்களுக்கு. அந்த எண்ணெய் கொஞ்சமாக தான் மொதல் ஊற்றுனேன். இப்போ பத்தலை, திரும்ப கொஞ்சம் ஊற்றுறேன். தனி மிளகா பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நாட்டுக்கோழி சாரை கூட்டி வச்சாச்சு. சாறு இதுக்கு பேர். இது அரை மணி நேரமாவது கால் மணி நேரமாவது வேக வச்சு இறக்கிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு கால் மணி நேரமாவது அரை மணி நேரமாவது வேக விடணும். கறி நல்லா வேகிற அளவுக்கு நாட்டுக்கோழி சாறு ரெடி ஆயிடுச்சு.